சோ இந்த வீடியோ பாத்துறது எல்லாருக்குமே தெரியும், இன்டீரியர் பண்றதுக்காக வீடியோ தான் இது. சோ நாங்க சொந்தமா ஃபேக்டரி ஓபன் பண்ணிருக்கோம், என்னென்ன மிஷின்ஸ் வச்சிருக்கோம் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுல ஃபர்ஸ்ட் மிஷின் கோல்ட் பிரஸ் மிஷின். கோல்ட் பிரஸ் மிஷின் தான் என்ன அப்படிங்கிற நான் ஃபர்ஸ்ட் டீடைலா சொல்லிடுறேன். இதோட பர்பஸ் என்னங்கிறது சொல்றேன், ஃபர்ஸ்ட் பர்பஸ் சொல்லிடுறேன். இதோட பர்பஸ் என்னன்னா லேமினேட் பேஸ்ட் பண்றது, அவ்வளவுதான். இதோட பர்பஸ் முடிஞ்சது. ஹாட் பேஸ் அண்ட் கோல்ட் பேஸ் ரெண்டு மிஷின் இருக்கு. ஹாட் பேஸ்க்கு 2 மினிட்ஸ் அப்படின்னா இதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் 10 hours ஆகும் இதோட செட்டிங் டைம். தட்ஸ் இட், அவ்வளவுதான். இதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த மிஷின் பத்தி. சோ இந்த மிஷின் கம்ப்ளீட்டா ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ். சோ இந்த மிஷின்ல என்னென்னலாம் நம்மளால பண்ண முடியும் நான் சொல்றேன். லேமினேட்ஸை நம்ம பேஸ்ட் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த மிஷின் யூஸ் பண்றோம். லேமினேட்டை எதுல பேஸ்ட் பண்ண போறோம்? லேமினேட்ஸா இருக்கலாம், அக்ரிலிக்ஸா இருக்கலாம், வீனியஸா இருக்கலாம், அந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்க சூஸ் பண்ணலாம். ஆஸ் பர் கஸ்டமர் சாய்ஸ் 5000 10000 கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கு. அதை நீங்க என்ன சூஸ் பண்ணீங்கனாலும் அதை நம்ம உள்ள ஒட்டணும் இல்லையா? ஏன்னா அதோட திக்னஸ் சன்னமா தான் இருக்கும். அந்த சன்னமா இருக்கிற திக்னஸ் நம்ம இதோட ஒட்டணும். சோ அதை ஒட்ட யூஸ் பண்ற போர்டு நேம் தான் பார்ட்டிகல் போர்டு, பிளைவுட், வாட்டர் ப்ரூஃப் போர்ட்ஸ். நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பார்த்திருப்பீங்க. சோ அந்த ரெண்டையும் பேஸ்ட் பண்றதுக்கு உதவுற ஒரு மிஷின் இந்த மிஷின், கோல்ட் பிரஸ் மிஷின், ஆட்டோமேட்டிக் கோல்ட் பிரஸ் மிஷின். இதோட வெயிட் கெப்பாசிட்டி 50,000 kgs, 50,000 kilo இது நம்மளால பிரஸ் பண்ண முடியும். சோ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன், ரொம்ப பிளாட்டா இருக்கும். தென் வந்து வேவ்ஸ் வரவே வராது, பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாது இன் பிட்வீன்ல. இதோட சைஸ் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் லைக் 4x8 வைக்கலாம். ஒரு பிளைவுட் சைஸ் 4x8 சொல்லுவோம், அந்த பிளைவுட் சைஸ் இதுல வச்சுட்டு நம்ம ஒரே டைம்ல ஒரு பிளைவுட்ல மேலையும் கீழையும் நம்ம பிரஸ் பண்ண முடியும். ஒரு பிளைவுட் இல்ல, ஆல்மோஸ்ட் 35 பிளைவுட் நம்மளால பண்ண முடியும். ஒருவேளை அது 19mm திக்னஸா இருந்துச்சுன்னா, இஃப் இட் இஸ் லைக் 8mm திக்னஸ், நம்மளால மோர் தென் 45 to 50 போர்ட்ஸ் நம்மளால இதுல வந்து சிங்கிள் டைம்ல பிரஸ் பண்ண முடியும். டபுள் சைடு எப்படி பேஸ் போடுறது? இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டோர் இருக்குன்னு வச்சுக்கலாம். டோரோட வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து ஆஸ் பர் கஸ்டமர் பிடிச்ச கலரா இருக்கும். டோரை கதவை நம்ம ஓபன் பண்ணோம்னா பேக் சைடு எப்படி இருக்கும், அந்த உள்ள எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்கலாம், நிறைய கலர்ஸ் இருக்கு. சோ என்ன கலர் வேணாலும் போடலாம். சோ அந்த டோருக்கு நம்ம எப்படி பேஸ் பண்ணும்? ஃப்ரண்ட் சைடு நீங்க செலக்ட் பண்ணிக்கிற கலர், பேக் சைடு நீங்க செலக்ட் பண்ணிக்கிற வேற ஒரு கலர். சோ எப்படி வேணாலும் நம்ம பேஸ் போட முடியும். இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லிஃப்ட் பாய் மேலே போயிடும். ஒரு கம்ப்ளீட் வீடியோஸ் நான் அப்படியே பிளே பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க எப்படி இருக்குங்கிறத. சோ இதுல வந்து நம்ம கம்ப்ளீட்டா பிரஸ் பண்றப்ப நமக்கு வந்து ரொம்ப நல்ல அட்வான்டேஜஸ் இந்த மிஷின்ல இருக்கு. இந்த மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்ல ஒர்க் பண்ணது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த ஆட்டோமேட்டிக்கா என்ன நான் சொல்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆஃப்டர்நூன் இருந்து ஃபுல்லா பேஸ்டிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஃபுல்லா பேஸ்டிங் பண்ணிட்டோம், போர்டு ஃபுல்லா இதுல ஃபுல்லா ஃபில் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் டே நம்ம ரிமூவ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம மார்னிங் ஒரு 8:00 நம்ம ரிமூவ் பண்ற மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்ம இதுல டைமர் செட் பண்ணிக்கலாம். டைமர் செட் பண்ணிட்டா என்ன ஆகும்னா, இந்த மிஷின் வந்து டைம் அட்டன் ஆன உடனேவே இந்த மிஷின் ஆட்டோமேட்டிக்கா மேல ரிமூவ் ஆகி ரிலீஸ் ஆகி ஆஃப் ஆயிரும் இந்த மிஷின். சோ தட் நம்மளால அந்த போர்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மிஷின்ல. ஸோ இதுதான் கோல்ட் பிரஸ் மிஷின். வுட் ஒர்க்கிங் இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப பேசிக்கான, ரொம்ப ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணக்கூடிய மிஷின் இதுதான். இந்த மிஷினோட வெயிட் மட்டும்தான் அரௌண்ட் ஒரு 2.5 டன் வரைக்கும் இருக்கும் இந்த மிஷின். அவ்வளோ வெயிட்டா இருக்கும் இந்த மிஷின். இது போக இதுல வந்து பிரஸ் பண்ற கெப்பாசிட்டி 50,000 kilo நம்மளால பிரஸ் பண்ண முடியும். ஸோ டபுள்ஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகுது நான் அப்ளை சொன்ன மாதிரி. ஸோ இந்த மிஷின் யூஸ் பண்ணி நம்ம வந்து லேமினேட் பேஸ் பண்ணனாலோ, வீனியஸ் பேஸ் பண்ணனாலோ, எது பேஸ் பண்ணனாலும் நம்மளோட அதோட லைஃப் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம வந்து நார்மலா நம்ம கையில ஒட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள் அது வந்து காஞ்சிருச்சு, எல்லாம் நல்லா ஃபிட்டா பிடிச்சிருச்சு, இப்ப நம்ம அதை பீல் ஆஃப் பண்ண முடியுமான்னு பார்த்தா ஓரளவுக்கு பீல் ஆஃப் பண்ணிடலாம் கண்டிப்பா, எதுனாலும் பீல் ஆஃப் பண்ண முடியும் நம்மளால. பட் இதே 50,000 kilo பிரஸ் பண்றதை யோசிச்சு பாருங்க, அந்த பீல் ஆஃப் பண்ற டைம் ஜாஸ்தி ஆகும், ரொம்ப கஷ்டமா இருக்கும் எடுக்கிறது. சோ இதோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பேஸ்டிங் ஆனது வந்து அவ்வளவு ரொம்ப நல்லா பைண்டிங் ஆகி இருக்கிறப்ப இதோட யூசேஜ் ரொம்ப நிறைய இருக்கும். சோ இந்த மிஷின் யூஸ் பண்ணி எல்லாருமே பேஸ்ட் பண்ணணுங்கிறது என்னோட அபிப்பிராயம். சோ இதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் வாங்கின மிஷின். இந்த மிஷின்ல தான் நாங்க அந்த முதல் வேலை பண்றோம். செகண்ட் வேலை இதை வந்து பேஸ்டிங் எல்லாம் ஆயிடுச்சா, இதுக்கப்புறம் கட்டிங் பண்ணோம் இல்லையா. சோ கட்டிங் பண்றது எப்படிங்கறது நான் உங்களுக்கு அந்த மிஷின்ல இருக்கு, அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நான் ஆல்ரெடி 50,000 kgs ப்ரெஸ் பண்ணக்கூடிய கோல்ட் ப்ரெஸ் மிஷின் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 போர்ட் பேஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த போர்ட்ஸை வந்து ஒரு ட்ராலி யூஸ் பண்ணி நாங்கள் ஷிஃப்ட் பண்ணி இந்த மிஷின் கொண்டு வந்துடுவோம். இந்த மிஷின் பற்றி நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட நேம் வந்து பேனல்ஸா. ஸோ பேனல்ஸா இந்த சென்ஸ் என்னன்னா, ஒரு பேனலை வந்து கட் பண்ணக்கூடியதுன்னு அர்த்தம். 4x8 உடைய ஒரு பிளைவுட நம்ம கட் பண்றதுக்கு இந்த மிஷின் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா ஸ்கேலிங் பண்ணணும். ஸ்கேலிங் சென்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு வாட்ரூப் தேவைப்படுது, அந்த வாட்ரூப்போட சைஸ் 4 feet வச்சுக்கலாம், 4x5 or 4x6 உங்களுக்கு என்ன சைஸ் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். அதுல ஃபார் எக்ஸாம்பிள் 3 doors வருது. ஸோ 4 feet 3 டிவைட் பண்ணோம்னா 16 inches வரும். இப்போ 16 inches நாங்க ஆனா கம்ப்ளீட்டா மில்லி மீட்டர்ஸ்ல பண்றோம். ஸோ விச் மீன்ஸ் டு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 400 mm வச்சுக்கலாம். இப்போ 400 mm ல நம்ம பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்க ஒரு ஸ்கேலிங் இருக்கு, இது போக
இதுல ஒரு ஸ்கேலிங் இருக்கு, இதுதான் அட்வான்டேஜ். ஸோ டச் ஸ்கிரீன் மெக்கானிசம் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு பிளைவுட் நம்ம வச்சுட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணணும். ஸோ கட் பண்றப்ப பாத்தீங்கன்னா இப்படி இப்படி தள்ளினாங்கன்னா கட் ஆயிரும் போர்டு, அவ்வளவுதான். ஸோ இது இதுல முடிஞ்சது. பட் ஆனா இதுல நிறைய அட்வான்டேஜஸ் நாங்க இதுல வந்து ஆட் பண்ணிருக்கோம். எப்படி அப்படின்னு சொல்றேன், ஃபர்ஸ்ட் இந்த நியூமேட்டிக் பம்ப். இந்த நியூமேட்டிக் பம்போட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இப்போ வந்து நம்ம பிளைவுட் இங்க வச்சிருக்கோம், பிளைவுட்ஸ் நம்ம கட் பண்ண போறோம். ஸோ கட் பண்றப்ப இங்க ஒரு பிளேட் இருக்கு, அந்த பிளேடு தான் வந்து அதை கட் பண்ணும். ஸோ அந்த பிளேட் கட் பண்றப்ப தெரியாம கையில அழுத்தி நமக்கு மிஸ் ஆயிடக்கூடாது இல்லைங்களா. ஸோ அதில் என்ன, நம்ம வந்து அடிஷனலா இன்னொருத்தங்க பிரஸ் பண்ணணும். அந்த இன்னொருத்தங்க லேபருக்கு பதிலாக நாங்க என்ன பண்றோம்னா இந்த நியூமேட்டிக்கே ஆட் பண்ணிருக்கோம். இதோட இதோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இப்போ வந்து இங்க ஒரு பிளைவுட் இருக்கு, பிளைவுட் வச்சதுக்கு அப்புறம் தட்ஸ் இட், அப்படியே ஒரு பிளைவுட நல்லா பிரஸ் பண்ணி பிடிச்சிக்கும். இப்போ நம்ம இப்படி தள்ளுறப்ப என்ன ஆகும்னா பிளைவுட் வந்து அசையாது, ஆடாது. ஸோ தட் என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 400 mm ஃப்ரண்ட்ல வைக்கிறோம்னா அதே 400 mm நமக்கு பேக்லேயே வரும். ஸோ தட் அந்த ஒரு 1 mm கூட நமக்கு தப்பு வராது. இதுதான் வந்து இதோட பிளஸ் பாயிண்ட். ஸோ நம்ம ஒரு ஒரு டைம் கட் பண்றப்பையும் ரிலீஸ் பண்றப்பையும் இதை வந்து நம்ம அப் அண்ட் டவுன் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம் இதோட மெக்கானிசம்ல. தென் ஸ்கேலிங், ஸ்கேலிங்கோட செகண்ட் இது நான் காமிக்கிறேன். இதுல வந்து டச் ஸ்கிரீன் நம்ம பண்ணலாம். இப்போ வந்து 400 mm அப்படிங்கறது நம்ம ரெண்டு வகையில வந்து நம்ம வைக்கலாம். நம்பர் ஒன் மெத்தட் இங்க இருக்கு, இதுல நீங்க பாருங்க, இதுல ஸ்கேலிங் உங்களுக்கு தெரியும். வந்து இதை ஓபன் பண்ணி விட்டுட்டு நம்ம இங்க நவுத்திட்டு நமக்கு இந்த லென்ஸ் வழியா என்ன டிஜிட் தெரியுதோ அந்த டிஜிட் நம்ம பண்ணலாம். இப்போ லென்ஸ் வழியா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ எவ்வளவு தெரியும்னா 17 தெரியும்னு வச்சுக்கோங்களேன், 70 cm கட் பண்ணது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மேனுவலா தான் பண்ண முடியும் நம்மளால. மேக்சிமம் இந்த மாதிரி பேனல்ஸ் எல்லாமே மேனுவல் பேனல்ஸால தான் வந்து இது எல்லாமே பண்ணுவாங்க. அப்படி மேனுவலா பண்றப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 1 mm எரர் வரலாம், இல்ல எரர் வராமையும் போகலாம். செகண்ட் திங், இப்போ அதே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதுல வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 400 நான் அப்ளை சொன்ன மாதிரி 400 நான் என்ட்ரி பண்றேன். என்ட்ரி பண்ணிட்டு நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டு என்ன என்ன ஆகும்னா, இங்க இருக்கிற இந்த மெக்கானிசம் வந்து என்ன பண்ணும்னா அப்படியே நவுந்து போய் 400 mm போய் நின்றுவோம். அது நீங்க அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ரோல் போய் இப்போ 400 mm நின்றுச்சு. இப்போ இது 400 mm எப்படி இருக்குங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த மெக்கானிசம்லேருந்து இந்த பிளேடு, இந்த பிளேட் வரைக்கும் வந்து 400 mm தான் இருக்கும் கம்பல்சரியா. அப்படி இல்லைன்னா எங்களுக்கு ஒரு நாளைக்கு பண்ண போற ஃபர்ஸ்ட் பிளைவுட்லேயே தெரிஞ்சிடும் தப்பா இருக்கா கரெக்டா இருக்கான்னு. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி 400 mm தள்ளி நின்னதுக்கப்புறம் நம்ம வந்து பிளைவுட வந்து இந்த நியூமேட்டிக் கிளாம்ப்ல இதை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம இந்த பிளைவுட் இப்படி கட் பண்றப்ப என்ன ஆகும்னா பர்ஃபெக்டா 400 mm நம்ம கட் ஆயிரும். இதுதான் ஒரு அட்வான்டேஜ். இப்படி கட் பண்றப்ப வந்து நிறைய தூசி வரும், நிறைய அந்த இதெல்லாம் சா டஸ்ட் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வருது. அதை கலெக்ட் பண்றதுக்காகவே நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு டஸ்ட் கலெக்டர் வச்சிருக்கோம். ஸோ இங்க இருந்து அந்த பைப் மூலியமா அந்த டஸ்ட் கலெக்டர் போய் அந்த மிஷின்ல போய் அந்த டஸ்ட் எல்லாம் அதுல சேர்ந்துக்கும். ஸோ தட் நமக்கு வந்து இந்த ஒர்க் பண்றவங்களுக்கும் எந்த ப்ராப்ளம் வராது. ஸோ அந்த அந்த டஸ்ட்னால வந்து மெஷர்மெண்ட்ஸ் மாறி மிஸ்டேக்ஸ் ஆறது நம்மளால நடக்காது. ஸோ இந்த மெக்கானிசம் எல்லாம் யூஸ் பண்ணி பண்றப்ப வந்து நம்ம இப்போ உங்களுக்கு வீடு செஞ்சு தரணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம பெர்ஃபெக்டா இப்போ என்ன சைஸ்ல நீங்க வந்து வீடு கட்டிருக்கீங்களோ அதே சைஸ்ல ஒரு ஒரு மில்லி மீட்டர் கூட நம்ம தப்பு இல்லாம நம்மளால செய்ய முடியும். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா நம்ம டிசைன் பண்ணி அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான கட்டிங் லிஸ்ட் நம்ம இதுல ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம். ஆல்ரெடி கட்டிங் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி ப்ரீவியஸா போட்டிருக்கேன். அந்த மாதிரி தான் கட்டிங் லிஸ்ட் நாங்க ப்ரிப்பேர் பண்றோம். ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த மாதிரி மிஷின் வச்சுதான் நாங்க அதை கட் பண்றோம். ஸோ வேணுங்கிற சைசஸ் டிராயர்ஸ், டோர்ஸ், ஷெல்ஃப்ஸ் என்ன சைஸ் வேணாலும் ஓகே. இந்த மிஷின்ல இந்த மெக்கானிசம் யூஸ் பண்ணி நியூமேட்டிக் கிளாம்ப் யூஸ் பண்ணி நம்மளால வந்து ஒரு பேனலை ரொம்ப பெர்ஃபெக்டாகவும் அக்யூரேட்டாகவும் நம்மளால வந்து இதுல ப்ராசஸ் பண்ண முடியும். இதுதான் இந்த மிஷினோட மெயின் அட்வான்டேஜ். ஓகே, இப்போ நம்ம வந்து கட்டிங்லாம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ கட்டிங் பண்ண பீஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம டேப் பண்ணணும். அதாவது மீன்ஸ் எஜ் பேண்டிங் பண்ணணும்னு சொல்லுவோம். அந்த எஜ் பேண்டிங் பண்ணுறதுக்கு நாங்கள் இன்னும் ரொம்ப பெரிய மிஷின் வச்சிருக்கோம், அந்த மிஷின் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுதோ அங்கே இருக்கு, வாங்க போகலாம். இப்போ பேனல்ஸ் அதில் நம்ம கட் பண்ண பீஸ் இந்த கையில் வச்சிருக்கோம். ஸோ இதில் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஃபைனாக கட் ஆகிருக்கு, ஒரு சிப் ஆகாமல் கட் ஆகிருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து லைக் இது இதுதான் இப்போ ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு இல்லையா. அந்த கேமரால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து நம்ம எஜ் பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ எஜ் பேண்டிங்னா நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தானே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் என்ன ஒட்ட போகிறோம், ஸோ இதுக்கு மேட்ச் பண்ணி கலர்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே வி ஹாவ் லைக் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்மகிட்ட. ஸோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட திக்னஸ் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எஜ் பேண்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த திக்னஸோட எஜ் பேண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கு, ஓகே இது மேட்ச் ஆகிக்கு, ஓகே இந்த எஜ் பேண்ட் நம்ம ஒட்டலாம். இந்த எஜ் பேண்டை பற்றி நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த எஜ் பேண்டோட திக்னஸ் பாருங்க. ஸோ இந்த எஜ் பேண்ட் பாருங்க, இது கொஞ்சம் ப்ராடா இருக்கு, தட்ஸ் ஓகே. பட் எப்படி பெண்டாது பார்த்தீங்களா, ஸோ இதோட திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது என்னாவும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கு கரெக்டா. ஸோ ஓகே, எஜ் பேண்ட் நம்பர் 2.
இது பே 2 mm எட்ஜ் பேண்ட். சோ இந்த எட்ஜ் பேண்டோட திக்னஸ் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ எவ்வளவு திக்கா இருக்கு தெரியும். சோ இந்த திக்கான எட்ஜ் பேண்ட் நம்ம விட்டோம்னா நமக்கு அந்த கார்னர் வந்து ஷார்ப்பா இருக்காது, கொஞ்சம் பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். சோ நமக்கு அந்த ஷார்ப்னஸ் ஃபீல் வந்து எந்த ஒரு போர்டில், எந்த ஒரு பேனல்ல, டோர்ல, ஷெல்ஃப்ல எதுலையுமே ஷார்ப்னஸ் நம்ம ஃபீல் பண்ணாம பண்றதுக்கா இவ்வளவு பெரிய மிஷின் நாங்க வாங்கி வச்சிருக்கோம். இந்த மிஷின் வந்து ஆல்மோஸ்ட் லைக் அரௌண்ட் 20 feet இருந்து இருக்கிற மிஷின். இதை பத்தி நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன நான் சொல்றேன், இந்த மிஷின்ல என்னென்ன பண்ண முடியும் நம்ம பாத்திரலாம். இப்ப ட்ராக் ஒரு காமிக்கிறேன். ஒன்னு ஒரு வேலை செய்யுங்க இந்த மிஷின்ல. ஃபர்ஸ்ட் இந்த பேனல்ல வந்து ப்ராக்ரஸ் பண்றது இந்த மிஷின் வச்சுக்கலாமே. சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு ஒரு பிளைவுட் இருக்கு. இந்த போர்டை வந்து நம்ம இப்ப கட் பண்ணணும், இந்த பேனல் நம்ம கட் பண்ணணும். இது எவ்வளவு டேப் எட்டு, அதுக்கப்புறம் எப்படி கட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு மிஷின் பண்ணும். அடுத்து என்ன பண்ணும், இன்னொரு மிஷின் வந்து மேலையும் கீழே கட் பண்ணும். அது இன்னொரு மிஷின் பண்ணது. நெக்ஸ்ட் இது என்ன பண்ணது, இந்த ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் மோல்டிங் பண்ற வேலையும் இது பண்ணது. அடுத்த மிஷின் என்ன பண்ணுது, மேலையும் கீழே மோல்டிங் பண்றதுல இந்த மிஷின் பண்ணுது. அப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் இது என்ன பண்ணுது, கிளீன் பண்ணுது, வெளியே கொடுத்துருது. இவ்வளவுதான் இந்த மிஷினோட மெக்கானிசம். கீழே பாருங்களேன், உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் இல்லாம இருக்கு பாத்தீங்கன்னா அந்த எஜ் பேண்டிங் ஓடது. இங்க பாருங்க, இந்த இந்த எஜ் பேண்டும் இப்படி ஆயிருக்கு. சோ இப்ப உங்களுக்கு தெரியும் இதோட எப்படி ஆயிருக்குன்னு. சோ இந்த எஜ் பேண்டிங் ஃபர்ஸ்ட் ஒட்டி இருக்கும், மேலையும் கீழும் ட்ரிம் ஆயிருக்கு, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கும் ட்ரிம் ஆயிருக்கு, இந்த கார்னர் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணியாச்சு நம்ம. சோ இப்ப எல்லாமே பஸ்ஸிங் ஆயிருக்கு. பஸ்ஸிங் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த ஃபினிஷிங் வந்து கிளீன் பண்ணலாம். தட்ஸ் இட். இந்த எஜ் பேண்டிங்க ஒரு சைட்ல 30 seconds ஒட்டுறோம் அப்படின்னா ஒரு பேனல் நமக்கு பண்றது எடுத்துக்கிற டைம் மேக்ஸிமம் 2 minutes. அப்புறம் இங்கிருந்து எடுத்து ஷிஃப்ட் பண்றது, கொண்டு போறதெல்லாம் சேர்த்து ஒரு 1 minute. சோ 3 minutes. 3 minutes இந்த ஒரு டோரோட கம்ப்ளீட் நம்மளோட எஜ் பேண்டிங் ஒர்க் முடிஞ்சது. சோ இந்த ஒர்க் வந்து கையில பண்ற மாதிரி இருந்தா இட் வில் டேக் மோர் தேன் அன் ஹவர். அந்த 1 hour ஒர்க் 3 minutesல பண்றதுக்காக தே ஹஸ் ஸ்பென்ட் லாட் அண்ட் லாட் ஆஃப் மணி இன் டு திஸ் மிஷின். சோ இதுக்காக இந்த மிஷின் நாங்க வாங்கியிருக்கோம். இதுலதான் நாங்க அந்த வேலை செய்ய போறோம். சோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த லேமினேட் நம்ம பேஸ்ட் பண்றோம். லேமினேட் பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த பேனல்ஸ் அதில் கட் பண்றோம், ஆட்டோமேட்டிக் பேனல்ஸா. தென் அந்த பேனல்ஸ் அதில் கட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், டேப் போட்டுறோம். சோ டேப் போட்டுறோம், கம்ப்ளீட் அந்த ஒர்க் முடிஞ்சு அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ண போறோம். தட்ஸ் இட். சோ இப்படிதான் நாங்க இன்டீரியர் ஒர்க் நாங்க பண்ண போறோம்.